அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் டிஎன்ஏயு அட்மிஷன் பற்றின முழு வீடியோலாம் நிறைய பண்ணிகிட்ருக்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள், ஏதாவது ஸ்பாட் அட்மிஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் லைவ் அப்டேட்ஸ் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ 10:30 மார்னிங் 7 மணிக்கு ஒரு செஷன் ஆரம்பிச்சாச்சு. இப்போ 2வது செஷன் இப்போ 10:30 ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் இப்போ என்ன லேட்டஸ்ட் வேகன்சி அப்படின்றத அந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் இருக்குது. இதுதான் லிங்க்கு, ஓப்பன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவீங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிங்க, அவங்களும் இந்த விஷயம் தெரிஞ்சுக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆதிபுர சக்தி அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பார்த்திங்கன்னா இன்னும் 4 சீட்டு வேகன்சி இருக்குது. பட் எஸ்சிக்கு அது கம்யூனிட்டி வைஸு அண்ட் கோர்ஸ் வைஸு காலேஜ் வைஸ் என்ன வேகன்சி அப்படின்றது இது லைவ் நியூஸு. இந்த பேஜ் வந்து எவ்ரி 30 செகண்ட்ஸுக்கு ஒரு தடவை அப்டேட் ஆகிட்டே இருக்குது. இந்த நியூஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படி ஸ்லோவாக படித்து பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். அப்ராக்சிமேட்டாக இன்னும 250 சீட்ஸ் இருக்குது, ப்ளஸில் தான் இருக்குது. 250 ப்ளஸில் தான் வேகன்சி இருக்குது. 383 சொல்லியிருந்தாங்க, அதாவது 383 சீட்ஸ் வேகன்சி இருக்குது ஸ்பாட் அட்மிஷனுக்கு அப்படின்னு சொல்லி தான் நியூஸ் சொல்லி நேற்று வரைக்கும். இப்போ வந்து மார்னிங் ரவுண்டு முடிஞ்சது இல்லையா, ஃபஸ்ட்டு செஷன் முடிஞ்சிருக்கு. இப்போ அவங்களுக்கு நடந்தது பிறகு பார்த்தோம்னா 290 சீட்டுக்கு மேலே என்ன இருக்குது. ஒரு செஷனுக்கு 386 பேர் கூப்பிட்ருக்காங்க. அப்படிங்கிறப்ப டோட்டலாகவே 1780 பேர் இன்றைக்கி மொத்தம் 4 செஷன் நடக்க போகுது. இதுதான் இந்த லேட்டஸ்ட் நியூஸ். இப்போ இந்த டைம் நம்ம இந்த வீடியோ அந்த 10:30 வெளியிட இந்த டைமில் 280 சீட்டுக்கு மேலே வேகன்சி இருக்குது ஸ்பாட் அட்மிஷனில் அப்ளியேட்டர் காலேஜஸ்ஸு. ஸோ இந்த தகவல் இந்த நேரத்தில் மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோலாம் பாருங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேட்டிவி ஸ்கூல்.